கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் இருப்பவர்களை மீட்பதற்கான மீட்பு பணிகள் இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முண்டக்கையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல், அவரோடு பேசலாம். பாலவெற்றிவேல், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய பின்னணி என்ன? வாழ்வாதாரத்திற்காக இடம்பெயர்ந்தவர்களா, சுற்றுலா வந்தவர்களா, விவரம் என்ன? கார்த்திகா, வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு சம்பவம் தொடர்பான இழப்பு விவரங்கள் ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கியிருக்கிறது. இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில முண்டக்கை பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் மரணம் அடைந்துள்ளார்கள் என்கிற தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. புதிய தலைமுறை இதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். நேரடியாக அவர்களுடைய உறவினர், குறிப்பாக மரணம் அடைந்தவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப தலைவர் கருப்பையன் மற்றும் ஜோதி ஆகியவருடன் சுடுகாட்டில் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு உரையாடிய போது அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தமிழர்கள் 9 பேர் மரணம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மொத்தம் 11 பேர் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இந்நிலையில அதிகாலை நேரத்தில் ஏற்பட்டுள்ள அந்த நிலச்சரிவு தாக்கத்தின் காரணமாக அந்த 11 பேர்ல 9 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த 9 பேருடைய விவரமும் நமக்கு வந்து ஒவ்வொன்றாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அதில் வந்து குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டவர்கள் அடங்குவார்கள். அவர்கள் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். 40 வருடங்களுக்கு முன்பாக பிழைப்பிற்காக இங்கு வந்தவர்கள், இங்கே வந்து குடியமர்ந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் தமிழர்கள், தமிழ் மொழி பேசுகிறவர்கள். அவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த வீட்டில இருந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவர்களுடைய பெயர் பட்டியல் கொண்ட விவரங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. குறிப்பாக பிரசோப் என்பவர் 42 வயது, பிரசோப்பினுடைய மகன் அஸ்வின் 14 வயது, மருமகள் அவர்களுக்கு விஜயலட்சுமி அவருடைய பெயர் 36 வயது, மருமகள் விஜயலட்சுமியினுடைய பாட்டியினுடைய பெயர் நாகம்மா அவருக்கு 80 வயது, அவருக்கு மருமகள் அவங்க வந்து மருதாயி அவங்களுக்கு 50 வயது, மருதாயினுடைய கணவன் ராஜன் அவர் 56 வயது, அவர்களுக்கு மகள் ஆண்ட்ரியா 16 வயது, மூத்த மகன் ஜினுவுக்கு 26 வயது, ஜினுவினுடைய மனைவி பிரியங்காவிற்கு 22 வயது. மொத்தமாக 9 பேர் இறந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வயது பட்டியலை பார்க்க முடியுது. 80 வயது முதியவர் முதல் வெறும் 16 வயது சிறுமி வரை மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. 9 தமிழர்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். அவர்களுடைய வீடு இருந்த இடம் தெரியாத அளவிற்கு சின்னாபின்னமாக இருக்கிறது. இது குறித்து நம்ம வந்து நேரடியாகவே அந்த குடும்பத்தினரிடம் உரையாடிய போது அவங்க வந்து ஒவ்வொரு உடலா வந்து எரிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த 16 வயது சிறுமி ஆண்ட்ரியாவை தற்போதுதான் எரித்தார்கள். அதற்குள்ளாக அவருடைய மகனுடைய உடல் வந்துவிட்டது. 6 உடல்களை காணவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக முண்டக்கையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க நொளம்பூர் அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு மகனுடைய உடல் அடித்து இழுத்து செல்லப்பட்டிருக்கு. எனவே நொளம்பூர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற உடலையும் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. தொடர்ச்சியாக மரணம் அடைபவர்களுடைய அந்த கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மீட்பு பணிகள் தீவிரமாகிக் கொண்டே வர்ற நிலையில வந்து மேலும் தமிழர்கள் பலர் மரணம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சப்படுது. ஏன்னா இங்க நம்ம 2-3 குடும்பங்கள்ல விசாரிச்ச போது எல்லாருமே வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 பேர் நம்மகிட்ட தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் தற்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சோகமான தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. கார்த்திகா, மனதை உருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. நீங்க சொன்னது, தொடர்ந்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வர வர சுடுகாட்டில் காத்திருந்து அவர்கள் அடக்கம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது மிகவும் சோகமாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்க விவரங்களை சேகரிங்க பாலவெற்றிவேல், மீண்டும் பேசலாம்.